ஹாய், வணக்கம். வெல்கம் டு சித்திரம் தமிழ். பொதுவாகவே ஜப்பானியர்கள்லாம் மீனை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் மீனை ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான் ஆசை. படகு எடுத்துட்டு மீன் பிடிக்க போகிறாங்க. ஆனால் அந்த மீனை பிடிச்சி எடுத்துகிட்டு வர 2 நாள் ஆயிடுறதால அதோடய சுவை வந்து குறைஞ்சிருதான். அடுத்து அவங்க வேறு ஒரு ஐடியா பண்ணி ஐஸ் கட்டி கொண்டு போயிட்டு மீனை பதப்படுத்தி எடுத்துகிட்டு வந்தும் பார்த்துருக்காங்க. ஆனால் அதுலேயும் அதோடய சுவை வந்து சரியில்லை, அவங்களுக்கு அதில் திருப்தியே ஏற்படலை. அடுத்து சின்னதாக ஒரு தண்ணி தொட்டி தயார் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் மீன் பிடிச்சிருந்துருக்காங்க. அப்போவும் அந்த மீனோட சுவை வந்து நல்லாவே இல்லை. கடைசியாக புதுசாக ஒரு யோசனை, என்னென்னா ஒரு சின்ன தொட்டிக்குள்ளே ஒரு சுறாவை பிடிச்சி உள்ளே போடுறது. சுறாவை பிடிச்சி உள்ளே போட்டால் உள்ளே இருக்கிற மீனெல்லாம் எப்போவும் தன்னை காப்பாற்றிக்கவாவது ஓடி தானே ஆகணும். இப்போது 2 நாள் ஆனாலும் அந்த மீனுங்க சாகவே இல்லை, ரொம்ப சுவையாக இருந்துச்சான். இப்படி தான் நம்மளோட வாழ்க்கையும், பிரச்சனை அப்படின்ற சுறா இருந்தால் தான் வாழ்க்கைங்கிற மீன் வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும். பிரச்சனையே இல்லைன்னா நம்ம ஓடவே மாட்டோம், சோம்பேறியாகவே இருப்போம். பிரச்சனையை பார்த்து ஓடியாவது ஆகணும்ல. சுறுசுறுப்பாக ஓடி வாழ்க்கையை சுவையானதாக மாற்றுவோம்.